ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய உள்ளூர் டி ட்வெண்ட்டி தொடரான ஐபிஎல் தொடரில் மிகப்பெரிய திறமைகளும் இருந்தும் அவங்க வந்து ஐபிஎல் அணிக்கு கேப்டனாக பதவியேற்க முடியாம ஒரு சாதாரண வீரராக தொடர்ந்து விளையாடி கொண்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மூன்று முக்கியமான வீரர்களை பற்றி நாம இப்போ பார்க்க போறோம். 2008 முதல் இந்தியாவில் நடக்கும் ஐபிஎல் தொடர் பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 12 சீசன்கள் வந்து முடிவெடுத்துறது. தற்போது கொரோனாவின் பாதிப்பினால் இந்தியாவில் தற்போது ஐபிஎல் போட்டி தள்ளி போயிருக்கு. பணம் அதிகமாக புழங்கும் காரணத்தினால ஐபிஎல் தொடரில் விளையாடுவதற்கு வெளிநாட்டு வீரர்களும் அதிகமான ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் ஐபிஎல் தொடர்ல பாத்தீங்கன்னா தோனி, சேன்வான், சச்சின் டெண்டுல்கர், ஆடம் கில்கிரிஸ்ட், ராகுல் டிராவிட், கங்குலி, அனில் கும்ப்ளே, ரிக்கி பாண்டிங், ரோஹித் சர்மா, விராட் கோலி, டேவிட் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித், ஜார்ஜ் பெய்லி, சேவாக், கௌதம் கம்பீர், ரஹானே, கேன் வில்லியம்சன் அப்படின்னு பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வீரர்களும் தங்களுடைய அணிக்கு கேப்டனாக விளங்கியிருக்காங்க. ஆனால் சர்வதேச போட்டிகளில் தங்களுடைய அணிகளுக்கு கேப்டனாக இருந்தும் கூட தற்போது ஐபிஎல் போட்டிக்கு தாங்கள் விளையாடக்கூடிய அணிகளுக்கு கேப்டனாக இல்லாமல் மூணு பேர் வந்திருக்காங்க. அதில் முதல்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணி நட்சத்திர வீரரான ஏபிடி வில்லியர்ஸ். இவர் பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணி நட்சத்திர வீரர் மற்றும் அந்த அணியின் கேப்டனாகவும் இருந்தாங்க. இவங்க 2015 ஆண்டு உலகக்கோப்பை அரையிறுதி வரை இவங்க தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணி சென்றாங்க. சர்வதேச போட்டிகளில் வெற்றிகரமான கேப்டன்களில் இவரும் ஒருவராக இருந்திருக்காங்க. அதே போல ஐபிஎல் போட்டிகளில் 40 ரன்கள் அப்படின்ற சராசரியோடு 4395 ரன்களுக்கு வச்சிருக்காங்க. ஐபிஎல்ல அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 150க்கும் அதிகமாக இருக்கு. மைதானத்தில் அனைத்து பகுதிகளிலுமே சிக்ஸர் அடிக்கக்கூடிய வீரரான இவர் தற்போது செல்லம்மா மிஸ்டர் 360 டிகிரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இருந்தாலும் அணியில பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் இருப்பதன் காரணத்தினால இவங்களுக்கு கேப்டன் பதவி கொடுக்கப்படுவதில்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா லசித் மலிங்கா. இலங்கை அணியின் டி20 மற்றும் ஒருநாள் போட்டிகளுக்கு கேப்டனா லசித் மலிங்கா அவர்கள் தான் இருக்காங்க. யார்கர் மன்னன் அழைக்கப்படுகின்ற லசித் மலிங்கா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்காங்க. ஐபிஎல்ல அதிக விக்கெட் எடுத்தவர்கள் பட்டியலில் லசித் மலிங்கா அவர்கள் முதல் இடத்திலும் இருக்காங்க. இவங்க பல முறை ஹாட்ரிக் சாதனைகளும் நிகழ்த்தியிருக்காங்க. தற்போது ஒரு சரியான கேப்டன் இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருந்த இலங்கை அணிக்கு இவங்க கேப்டனாக பதவியேற்ற பிறகு ஒரு சில நல்ல போட்டிகள் மற்றும் வெற்றிகளையும் கொண்டிருக்காங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணியில் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு பிறகு ரோஹித் சர்மா அப்படின்னு திறமையான வீரர்கள் இருப்பதன் காரணத்தினால லசித் மலிங்கா அவர்களுக்கும் கேப்டன் வாய்ப்பு மும்பை இந்தியன்ஸ் அணியில் மறுக்கப்படுகிறது. ஆனால் இவங்களால் மும்பை இந்தியன்ஸ் அணி பல முறை வந்து வெற்றி பெற்று கோப்பைகளை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில். டி20 போட்டி அப்படின்னாலே அதிரடி தான். அதிரடி அப்படிங்கும்போது நமக்கு முதல்ல ஞாபகம் வருது கிறிஸ் கெயில் அவர்களாக தான் இருப்பாங்க. இவங்க தான் இதுவரைக்கும் அனைத்து விதமான டி20 போட்டிகளிலும் சேர்த்து அதிகமான ரன்கள் மற்றும் சிக்ஸர்களையும் அடிச்சிருக்காங்க. இவங்க ஆர்சிபி அணி, பஞ்சாப் போன்ற அணிகளுக்காக ஐபிஎல்ல விளையாடி இருக்காங்க. ஆர்சிபி அணியில் விராட் கோலி அவர்கள் இருந்த காரணத்தினால இவங்களுக்கு வந்து கேப்டன் பதவி கொடுக்கப்படல. அதே போல கடந்த முறை இவங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணியில் விளையாடிய போதும் அஸ்வின் அவர்கள் தான் கேப்டனாக இருந்தாங்க. ஆனால் இந்த முறையும் கேஎல் ராகுல் அவர்கள் கேப்டனாக நியமிக்கப்பட்டாங்க. இப்படி திறமை வாய்ந்த மற்றும் அதிரடி வீரரான கிறிஸ் கெயில் அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு கேப்டனாக இருந்த போதிலும் இவங்க பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டிகளில் அவங்களுடைய அணிக்கு கேப்டனாக இருக்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.